மேற்கு லண்டனில் ஹெயில்ஸ் பகுதியில் 39 வயது ஸ்டீபன் ஹெசன் என்பவர் ஒரு குடியிருப்பில் வசித்து வந்தவர். இந்தியாவின் கோவா மாகாணத்தைச் சேர்ந்த 30 ஷெல்டன் ரோஜியஸ். இவர்கள் இருவரும் 10 காதலித்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் உறவை மறுத்துக் கொள்வதாக ஸ்டீபன் ஹான்சன் தெரிவித்துள்ளார். ஆனால் ஸ்டீபன் மீதான ஆசையில் பலமுறை உறவு தொடர வேண்டும் என்று டோரிட்ரிக்ஸை கெஞ்சி வைத்துள்ளது. திருமணம் முடிந்த பின்பு கபிலன் என்பவருடன் ஸ்டீபனி பழகுவதை அறிந்ததும் போரிக்ஸ் பெருங்கோபம் அடைந்துள்ளார். இதனுடனாக இந்தியருடனான கபிலனும் விமான நிலைய ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இனியில் ஸ்டீபனி மீதான ஆசையில் அவரை வேவு பார்க்க முடிவு செய்த டோரிக்ஸ் பயன்படுத்தாத அலைபேசி ஒன்றை வேவு பார்க்கும் கருவியாக மாற்றி அது ஸ்டீபனின் படுக்கை அறையில் மறைத்து வைத்துள்ளார். தொடர்ந்து 100 அளவுக்கு கபிலன் மற்றும் ஸ்டீபனி உரையாடல்கள் மற்றும் அந்தரங்க நிமிடங்களை ஒட்டு கேட்டுள்ளார். 2022 ஸ்டீபனி கொல்லப்படும் அந்த இரவு நேரம் டோரிக்ஸ் தொடர்ந்து அவர்களின் உரையாடல்களை ரகசியமாக கேட்டு வந்துள்ளார். சமூகத்தன்று கபிலனும் ஸ்டீபனியும் உறவில் இருந்ததையும் டோரிக்ஸ் தெரிந்து கொண்டுள்ளார். இதனால் ஆத்திரம் கொண்ட டோரிக்ஸ் இரவு வேலை முடிந்து நேரடியாக தமது பைக்கில் வீட்டிற்கு சென்று 3 தந்தையான கபிலன் அப்போது ஸ்டீபனி வீட்டில் இருந்து தமது மனைவியும் பிள்ளைகளும் வசிக்கும் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றிருந்தார். ஆத்திரத்துடன் வீட்டிற்குள் நுழைந்த டோரிக்ஸ் சமையல் கத்தியால் ஸ்டீபனியை 20 தாக்கியுள்ளார். இதில் அவர் கொல்லப்பட்ட சடலத்துடன் டோரிக்ஸ் சுமார் 24 மணி நேரத்திற்கும் மேலாக தனித்திருந்துள்ளார். அது மட்டுமன்றி உணவு வரவழைத்து சாப்பிட்டுள்ளார். இறுதியில் போலீசாருக்கு தகவலை தெரிவித்து கபிலனை சிக்க வைக்க முயன்றுள்ளார். ஆனால் ஆதாரங்கள் அனைத்தும் அவருக்கு எதிராக இருந்துள்ளது. இந்த நிலையில் டோரிக்ஸ் குற்றவாளி என்பது ஜனவரி 1 நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து டோரிக்ஸுக்கு குறைந்தபட்சம் 25 தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.